கண்ணா கவனிடா கண்ணா, எண்ணியல் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூன்று ரைட்டா. ஃபர்ஸ்ட் சாப்டர் இயல் ஒன்று, கீழ்காணும் தசம எண்களை. தசம எண்கள், தசம எண்கள்னா என்னது? இந்த புள்ளி வச்ச எண்கள், வேற ஒண்ணும் இல்லை. தசம புள்ளிகளை கொண்ட எண்கள், தசம எண்களை அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக. இப்படி இந்த தசம எண்கள் குறித்துதான் முத இத ரெண்டு பாகமா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு முழு எண் பகுதி, புரியுதா? ஒன்னு முழு எண் பகுதி, இன்னொன்னு தசம எண் பகுதி, ரைட்டா? ஒன்னு முழு எண் பகுதி, இன்னொன்னு என்னது? தசம எண் பகுதி, வேற ஒண்ணு வேணும். முழு பகுதி தசம பகுதினு வச்சுக்கோ, ஏன் இந்த எண்ணுன்றத கூட உழு. இது முழு, இது தசமம், வேற ஒண்ணும் கிடையாது. இது முழு, புள்ளிக்கு முன்னாடி வர்றது முழு, புள்ளிக்கு அப்புறம் வர்றது என்னது? புள்ளியை அடுத்து வருவது என்னது? தசம. இந்த தசம பகுதியில, இது முழு பகுதி, இது தசம பகுதி. இந்த தசம பகுதியில வரக்கூடிய, ஏன்னா தசம எண்ணுன்னு சொல்லக்கூடாது, இந்த ஃபுல்லா சேர்ந்துதான் தசம எண், ரைட்டா? அடிக்கு என்ன, அதனால இந்த தசம பகுதியில வரக்கூடிய இந்த முதல் இலக்கம், எந்த இலக்கம்? இந்த முதல் இலக்கம் ஐந்து அல்லது அதற்கு மேல், புரியுதா? அப்ப அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு வந்துச்சுன்னா அதை ஒன்றாக்கி இந்த முழு பகுதியோட கூட்டிக்கணும். இப்ப ஏழுன்றது என்னது? ஐந்தை விட பெரியது. அப்ப இதை ஒன்றாக்கி எட்டோட கூட்டினோம்னா இதனோட ஆன்சர் என்ன? ஒன்பது. அடுத்தது இந்த தசம பகுதியில வரக்கூடிய இந்த முதல் இலக்கத்தை பாக்குற, இல்ல இது ஐந்து அல்லது அதை விட பெரியதாக இல்லை, இதுவும் இல்ல, இது என்னது? ஐந்தை விட பெரியது. அப்ப இத ஒன்றா மாத்தி அந்த ஒன்ன எதோட கூட்டிக்கணும்? இந்த முழுவோட கூட்டிக்கணும். அப்ப என்னன்னு வரும் இங்க? நூத்தி நாலு. நூத்தி மூணு கூட்டல் ஒண்ணு, நூத்தி நாலு. அடுத்தது தசம பகுதியில இந்த முதல் இலக்கத்தை பாரு, இது அஞ்சுக்கு மேல இருக்கு, அஞ்ச தாண்டி இருக்கு, அதாவது இந்த அஞ்சு எண்கள்ல தான் இருக்கணும். அப்ப இத ஒன்னாக்கி இந்த ஒன்ன எதோட கூட்டணும்? இந்த நாப்பத்தொன்பதோட கூட்டணும். அப்ப என்ன வருது? ஐம்பது. இதை விட்டுருங்க. அடுத்தது இங்க பாருங்க, எட்டு. அப்ப ஐந்தை விட பெரியதா? அப்ப இத ஒன்னாக்கி இந்த முப்பத்தொன்பதோட கூட்டணும். இப்ப முப்பத்தொன்பது கூட்டல் ஒண்ணு என்னது? நாற்பது. முப்பத்தொன்பது கூட்டல் ஒண்ணு நாற்பது. சரி, இது பண்ணிட்டோமா? அடுத்தது இன்னொரு கண்டிஷன் பண்ணணும். நீங்கள் ஐந்தை விட குறைவாக உள்ள எண்கள், எதுல? தசம பகுதியில் வரக்கூடிய முதல் எண், எதுல? தசம பகுதியில் வரக்கூடிய முதல் எண், ஃபர்ஸ்ட் தசம புள்ளியை அடுத்து, ஆக்சுவலா புரியுங்க, தசம பகுதியில் தசம புள்ளியை அடுத்து வரக்கூடிய, தசம புள்ளியை அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய எண் ஐந்தை விட குறைவாக இருந்தால், அப்ப என்ன அர்த்தம்? நாலு மூணு ரெண்டு ஒன்னு பூஜ்ஜியம் குறைவாக இருந்தால் இந்த தசம பகுதியை அப்படியே விட்டுலாம். இந்த தசம பகுதியை அப்படியே விட்டு விட்டா இந்த முழு பகுதி தான் ஆன்சர், இருபத்தி ஆறு. ஏன் பூஜ்ஜியன்றது என்னது? ஐந்தை விட குறைவு. அதே மாதிரி அடுத்த பாருங்க, அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு. நாலுன்றது என்னது? ஐந்தை விட குறைவு. அப்ப இந்த தசம பகுதி என்ன பண்ணிடணும்? விட்டுணும். அப்ப என்ன ஆன்சர் இங்க? அறுபத்தி ஒன்பது, ரைட்டா? அடுத்தது இங்க நூத்தி ஒன்னு புள்ளி மூன்று ஐந்து, புரியுதா? அப்ப என்னது? மூன்றுன்றது ஐந்தை விட சிறியது. அப்ப என்ன பண்ணிடணும்? இந்த தசம பகுதி அப்படியே விட்டுருங்க, புரியுதுங்களா? அந்த நம்பரை அப்படியே எழுதிருங்க, அவ்வளவுதான். தசம எண்ணிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எண்ண அப்படியே எழுதி. அடுத்தது ரெண்டு, இந்த ஐந்தை விட குறைவு. அப்ப இந்த தசம பகுதியை விட்டுட்டு அப்படியே எழுதியிருந்தேன்.
புரியுதாடி கண்ணு? புரியுதா புரியல? அதனால இத ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கோ. இந்த தசம பகுதியில இந்த தசம புள்ளியை அடுத்து வரக்கூடிய இந்த முதல் இலக்கத்தை பாருங்க. ஐந்து மற்றும் ஐந்துக்கு மேலாக இருந்தா என்னவா பண்ணணும்? ஒன்று அதிகரிக்க வேண்டும். ஒன்று அதிகரிக்க வேண்டும். ஒன்று அதிகரிச்சு அதை எதோட கூட்டணும்? இந்த முழுவோட கூட்டணும். ரைட்டா? ரைட்டா? ரைட்ல. இது வந்து முழு பகுதி. இது வந்து இதனுடைய இந்த முழு. இது தசம பகுதி. ஐந்தை விட குறைவாக இருந்தால் இந்த தசம பகுதி அப்படியே விட்டுட்டு எழுதிடும். இவ்வளவு தாண்டி கண்ணு. புரியுதாடாக்கண்ணா? பொறுமையா இதே மாதிரி பொறுமையா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் தான் எடுக்கும் ஒரு கணக்குக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இவ்வளவு தூரம் நீங்க கணக்குன்னு செய்யும்போது சீக்கிரம் செஞ்சிடலாம். சரியாடா கண்ணா?